அல்லேலூயா. ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு பெருமானுடைய திருப்பெயராலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே, இந்த அற்புதமான புனித வெள்ளி ஆண்டவர் மறித்த அந்த மரணத்தை நினைவு கூறும் வகையிலே ஆங்காங்கே நம் கூடி தேவனுடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்வழிக்கும் புது ஊழியத்தின் சார்பிலும் உங்களை நல்ல வெள்ளிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். சபை தேவன் அவயங்களாக, தேவனுடைய அவயங்களாக இருக்கிறபடினால் அவரை தியானிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நம் எல்லோரும் அவருக்குள் இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வு ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆகவே விசேஷமா இந்த ஒரு மணி நேரம் ஆண்டவருடைய பாடுகளிலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், இலவசமான கல்வாரி சிலுவிலே சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் என்ன, என் வாழ்க்கையிலே அவைகள் என்னென்ன எனக்கு இதுவரைக்கும் நடந்திருக்கிறது, என் வாழ்க்கையிலே என்னை பின்பற்றி வந்திருக்கிற காரியங்கள் என்ன, என் அனுபவ காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த நாளிலே ஆண்டவருடைய கரங்களை நாம் விட்டுக் கொடுப்போம். ஆண்டவருடைய ஆலோசனை நம்மத்தில் கடந்து வர, ஆவியானவர் நம்மை மறைத்து சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்த நாம் அவரை நோக்கி பார்க்கணும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா நீர் கொடுத்த இந்த அருமையான இந்த வேலைக்காக நன்றியோட நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரே நீர் கர்த்தாவே இந்த கல்வாரி சிலுவையிலே பொழிந்த அந்த ஏழு வார்த்தைகளும் ஆண்டவர் எதற்காக நீர் ஆண்டவரே மறித்தீர் என்று நாங்கள் உணர்ந்து கர்த்தாவே இந்த நாளை நாங்கள் கொண்டாட்டமாக கொண்டாட தேவரே கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துக்கத்தால் அல்ல, அழுகையால் அல்ல ஆண்டவரே, வேதனைகளோடு அல்ல ஆண்டவரே, கர்த்தாவே கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் எங்களுக்காக எங்கள் பாவங்களுக்காக நீர் ஆண்டவரை பலியானீர் என்று உணர்ந்து கர்த்தாவே அந்த சந்தோஷத்தின் பொருட்டு ஆண்டவரே நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. கர்த்தாவே அதை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் மனதார நாங்கள் பிளஸ் பண்றோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளில் ஒரு பெரிய மாற்றத்தை ஒவ்வொரு குடும்பத்தில நீ தருவீராக, முற்றிலுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவி நாமத்துல ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், ஒரு பாடலை பாடலாம். ஒப்புக் கொடுத்தீரையா உம்மை எனக்காக, ஒப்பு கொடுத்தீரையா என்னையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக, ஒப்பு கொடுத்தீரையா உன்னத பலியாக, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீரே, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீரே, பிழைத்து கொண்டோமையா நாங்கள் நோக்கி பார்த்ததினா, பிழைத்து கொண்டோமையா ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே நித்திய ஜீவன் மேலே நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன் மேலே நீதிமானாய் மாற, ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கி நீரே, ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக
வியாதிகளை சுமந்தார். அதனால் நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது? சுக வாழ்வு கிடைத்திருக்கிறது. ஆகவே கொண்டாடக்கூடிய வெற்றி பறைசாற்றக்கூடிய நாட்களாக இதனால் இருக்க வேண்டும். சிலுவையிலே அவர் கைவிடப்பட்டார். ஆனால் நாம் இந்த உலகத்திலே கைவிடப்படக்கூடாது என்பதற்காகவே இயேசு கல்வாரி சிலுவையிலே கைவிடப்பட்டார் பிதாவால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, சர்வம் போல அவர் உயர்த்தப்பட்டார். ஆனால் நாம் நம்மை விட்டு ஓடியே போகின்ற பிசாசின் அதிகாரங்களை நாம் பெற்று வாழும்படியாக. அவர் கல்வாரி சிலுவையிலே தாகம் அடைந்தார். நாம் இந்த உலகத்திலே தாகமெல்லாம் தீர்க்கும்படி ஜீவ தண்ணீரை நமக்கு தரும்படியாக அவர் அன்றைக்கு தாகம் என்று சொன்னார். துன்மார்க்கரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். ஆனால் நாமோ தேவ பிள்ளையார் துன்மார்க்கம் என்கிற நிலை அல்ல, நீதிமான்கள் சபையிலே நிலை நிற்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். குற்ற நிவாரண பலியானார். அதனால் நாமோ நிவாரணம், இன்னைக்கு வியாதியில பிரச்சனை கஷ்டத்துல எல்லாத்திலயும் நிவாரணம் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். நமக்கு நிவாரணம் வழியாக நாம் சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக நிவாரணமாக அவர் மரித்ததினால் எனக்கு நிவாரணம் கிடைத்திருக்கிறது என்ற உணர்வை நாம் உணர வேண்டும். ஈன சிலுவையில், அதாவது ஒரு 1000 பேருக்கு ஒருத்தன், அந்த அதாவது அடிமைகள் அந்த சிறைச்சாலையில் இருக்கிற எல்லா அந்த தவறு செய்தவர்கள் மத்தியில 1000 பேருக்கு ஒருவன் உயர்ந்திருப்பார். ஆனால் அவனை சிலுவையில் அடிப்பது யூத மார்க்கத்திலே வழக்கம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அப்படிப்பட்ட ஈன சிலுவையிலே சாபமாக்கி, அதனால் நாம் இந்த உலகத்திலே சாபம் இல்லாமல் வாழும்படி கலாத்தியர் 3:13 படி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தர் சிலுவையில் அவருக்காக சாபமாகவில்லை, எனக்காக அவர் சாபமானார். ஆகவே எனக்கு சாபம் எல்லாம் ஒழிந்தது என்கிற நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 2:19-20, எபேசியர் 2:10-20 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை அவர் சிலுவையிலே அவர் கொன்றார், சரீரத்திலே அழித்து. கொலோசியர் 2:19 மட்டும் வாசிக்கலாம். எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதன் நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவை வெளியரங்கமாக கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நாம் எல்லோரும் வெற்றியாய் வாழ வேண்டும் என்பதற்காக வெற்றி சிறந்தார். எபேசியர் 2:14-15 வசனங்களின்படி அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திருத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினரிடம் சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து இரு திருத்தாரையும் தமக்குள்ளே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணியிருக்கிறார். புது மனிதனாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் சிலுவையிலே மரித்தார். அவர் முழுமுடி சூட்டப்பட்டார். நாமோ ராஜமுடி சூட்டப்பட்டிருக்கிறோம் என்கிற நிலையை உணர வேண்டும். வெளிப்படுத்தல் 1:6-7 சொல்லுகிறது, அவர் நம்மேல் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களால நம்மை கழுவி நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். கல்லறைகள் நடுவே தொங்கினார். நாமோ தேவனோடு அமர்ந்த நிலையை பெறும்படிக்காக 2:10 கிறிஸ்து இயேசுவுக்குள் 7 பாருங்க, 2:7 கிருபையினால் விசுவாசத்தை கொண்ட சிவத்தினுடைய ஈவு இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு நம்மை உட்காரும்படி செய்தார். 1:21 பார்க்கிறோம், அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது வசத்தில் உட்காரும்படி அவர் செய்தார். நம்மையும் அவரோடு கூட உட்காரும்படியான வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார். கல்லர்கள் நடுவிலே அவர் தொங்கினார். நாமோ தேவனோடு கூட அமர்ந்திருக்கிற உன்னதமான நிலையை உணர வேண்டும். அவர் 3 உயிர்த்தெழுந்தார். நாமும் அவரை போல உயிர்த்தெழுவோம் என்கிற நம்பிக்கையிலே வாழ வேண்டும். உயிர்த்தெழுந்தவர் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறார். நாமும் நித்திய நித்திய காலமாய் வாழ்வோம். சாத்தானை ஜெயித்தார் சிலுவையில், நாமும் ஜெயிப்போம்.
சிலுவையிலே சாத்தானை தோற்கடித்தார். நாம் இந்த பூமியிலே தோற்கடித்து வெற்றி அடைந்தார். அற்புத அடையாளங்கள் செய்தார். நாமும் அவருக்கு மேலே செய்யப்பட்டான விசுவாசத்தினாலே நமக்கு தந்திருக்கிறார். அவர் செய்த காரியத்தை விட மேலானதை நாம் செய்வோம். எல்லாமே நமக்காகவே. அல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறவரும் இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு அடைவோம் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இன்றைய நாளிலும் இந்த கல்வாரி சிலுவையில ஏழு விதமான வார்த்தையை நாம் தியானிக்கிறது வழக்கம். சிலுவை பாடுகள் நான் என்னுடைய அனுபவத்திலே நான் சொல்லும் போனால், ஒரு மனிதன் கிறிஸ்துவின் வசனத்தை அவருடைய உபதேசங்களை முழுவதுமாக கை கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்குமானால் இந்த ஏழு வசனத்துக்குள்ளே கடைசியாக ஏழு வசனம் ஒரு ஆண்டா ஆண்டவரை பேசின மாதிரி எங்கேயுமே கிடையாது. அதை நாங்கள் சபை ஒழுங்குக்காக அதை ஒழுங்கு செய்திருக்கிறாங்க. ஒன்னாவது வசனம் ரெண்டாவது வசனம் அப்படின்னு சொல்லி அப்ப இதுல சுருக்கமா நான் சொல்ல போனா, ஒரு மனிதனுடைய உச்சகட்ட நிலையிலே கடைசியா பேசின அந்த வார்த்தைகள் அந்த ஏழு ஒரு பரிபூர்ணத்தை கொடுக்கிறது. இந்த ஏழு வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் நிறைவேற்றி இருக்கிறோமா என்பதை இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவது வார்த்தை, இயேசு கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்கும்போது பிதாவை இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ரோமர் நம் ஒருவருக்கு ஒருவர் ஒரு வசனம் இருக்குது ஒன்று கொண்டு போகிறீரா ரொம்ப நாலு கண்டிப்பாக பாருங்க. பதினாலாம் அதிகாரம் ஆண்டவர்கள் உலகத்திலே முதலாவது பேசின வார்த்தையின் கருத்துக்களை நீங்க பார்க்க போனா, சகோதரரை யாது ஒருவர் குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குறி உள்ளாகி நீங்கள் சாந்த குணமுள்ள ஆவியோட பின்பற்றுவது சீர்குலகப்பட்டு ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன். நீயும் சோதிக்கப்படாத பிடிக்கு உன்னைத்தாமே எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும். கிறிஸ்துவின் பிரமாணம் ஒருவருக்கு பிரச்சனை கஷ்டங்கள் பாரங்கள் என்னால் அது தனக்காக என்பதை உணர ஒரு ஒரு அனுபவம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒருவருக்கொருவர் நாம் மன்னித்து ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்வோமானால் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்று ரோமர்ல நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஒருவருக்கொருவர் முதலாவது தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அறியாமல் இருப்பதால் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன கிடைக்குது? மன்னிப்பை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். இப்படி நான் ஒரு சில வசனங்களை ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது சுருக்கமா நான் சொல்றேன். முதல் வசனம், ஆண்டவர் எது எடுத்தாலுமே ஜெபிக்கிற ஒரு வீரர் என்பதை, ஜெபிக்கின்ற பழக்கம் உடையவர் என்பதை காண்பிக்கிறது. முதலாவது பிதாவே அப்படின்னு சொல்லி ஜெபிப்பாரு. அதே போல நாலாவது வசனம் சொல்றது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஜெபம். கடைசியில பிதாவே உடைய கரங்களிலே நாமே ஒப்புவிக்கிறேன். ஆக ஜெபித்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஜெபம் என்பது தேவனோடு வைத்திருக்கிற அந்த உயிர் மூச்சாக கடைசி இந்த சம்பவங்களிலும் ஏழு விதமான வசனங்களை, முதலாவது மன்னிப்பு, இரண்டாவது கல்லனை பார்த்து ராஜ்யத்தில் இருப்பாய் என்று சொல்லி பரதேசின் வாழ்வை அவனுக்கு தந்தது, மூன்றாவது ஸ்திரீயை பார்த்து
அதோ உன் மகன் என்று அவர் பாதுகாப்பை ஒரு அரவணைப்பை ஒரு பாச பிறப்பை உண்டாக்கினது. தேவனிடத்திலே கதறி கூப்பிட்ட ஒரு வசனம், எந்தேவனே எந்தேவனே, ஐந்தாவது அவர் தாகமாயிருக்கிறேன் என்று வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய தாகம். ஆகவே வேத வசனத்தின் மீது வாஞ்சையா இருப்போம். எல்லாம் அவர் நம்மளுக்காக முடித்து விட்டார். அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். நாமும் இந்த உலகத்திலே அவருக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வருகின்ற உயிருள்ள சாட்சிகளாய் நிறுத்த கர்த்தர் வல்லவராக இருக்க நம்ம தீலே போது கர்த்தருடைய வார்த்தையை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். ஒவ்வொருவரும் தன்னுடைய அனுபவ காரியங்களையும் வசனங்களையும் ஆதாரமாக கொண்டு நம் தேவனை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்கு பார்த்தாலும் இந்த நாளிலே இந்த புனித வெள்ளியை ஆசாரித்து வருகிறார்கள். பாரம்பரியமாக இதை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டுதான் வருகிறோம். அது பேசுகிற வார்த்தைகள் கல்வாரியில் பூத்த ஏழு பூக்கள் என்றும் சொல்வார்கள், ஏழு உதிர்ந்த முத்துக்கள் என்றும் சொல்லி வருகிறார்கள். அப்போ கல்வாரி இயேசுவின் அந்த காயங்களில் இருந்து இந்த ஆரம்பமாகிறது ஒவ்வொரு வாழ்க்கையும். இயேசுவின் சிலுவை மரணமே அந்த மரணத்தினால் தேவ நீதி வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். இயேசுவின் சிலுவை மரணமே பரிசுத்த வாழ்வின் கதவை திறக்கிறதா, ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை கதவை திறக்குகிறதா இருக்கிறது. அந்த மனிதனுடைய மீட்பு அதிலிருந்துதான் வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் தன் காயங்களையும் தன் வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்குகிற அருமருந்தாய் ஒரு திருமருந்தாய் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் அங்கு வெளிப்படுகிறது. ஒவ்வொரு பிள்ளைகளின் உயிர் நாடியாய் நமக்குள்ளே அது வாசம் செய்து கொண்டிருக்கிறது. எங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் அந்த ஜீவ சுவாசம் ஒவ்வொரு பிள்ளை உயிர் நாடியாய் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த 40 நாட்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சுயத்தை வெறுத்து இந்த 40 நாட்களிலும் காலையில ஆராதனை, திருப்பி மாலையில ஆராதனை, 2 மணி நேரம் அமர்ந்து அழுது புலம்பி இந்த 40 நாட்கள் சுயத்தை வெறுத்து இறைச்சி சாப்பிடாதபடி மற்ற விதமான காரியங்களை தன்னை சுயத்தை வெறுத்து எல்லாவற்றையும் முடித்து அனுசரித்து வந்தார்கள். இதெல்லாம் முடிந்தது என்று ஒரு பெரிய சந்தோஷத்தை அவர்கள் எஞ்சியிருக்கும் இந்த நாட்களை அவர்கள் கடந்து போகிறார்கள். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் நான் முடித்து விட்டேன் என்பதற்காகத்தான் இதை நமக்கு ஒவ்வொரு வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே இந்த சிலுவை பாடுகள் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, என்ன நாம் இந்த நாளிலே கற்றுக்கொண்டோம் என்று நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வருஷங்களும் இது கடந்து போய் கொண்டுதான் இருக்குது. ஆனா எந்த விதமான மாற்றங்களும் நமக்கு வரல. அதே எல்லாமே ஒரு ரவுண்டா எப்படி நம்ம ரொட்டேஷனா என்ன பண்றோம் அதையே நம்ம கடந்து கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன அழுகையும் கண்ணீரும் நிறைந்ததல்ல, துக்கங்கள் நிறைந்ததல்ல இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது. நாம கிறிஸ்துவை உடையவர்கள் என்றான கிறிஸ்துவை போல நம்ம வாழ்கிறோமா? அநேக சூழ்நிலைகளில் கோபம் வருது, மற்ற மன கசப்புகள் வருது, கோபத்துல பேசிடுறோம், அதுக்கப்புறம் என்ன பண்றோம், ஐயோ என்ன எப்படி பேசுனா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம நிதானித்து கொண்டு நம்ம என்ன பண்றோம், நம்மை சீர்படுத்தி அதை தூக்கி பார்க்கிறோம். இது ஏன் என்றால் அவர் நமக்குள்ளே இருக்கிறபடியினாலதான் இப்படிப்பட்ட காரியம் நடக்கிறது. இல்லை என்றால் ஒரு கண்டிஷனலோட மற்ற விதங்களே நம்ம என்ன பண்ணுவோம், அறியாமல் இருந்தால் சத்தியத்தை அறியும் பொழுது நமக்கு எல்லாவற்றிலும் விடுதலை கொடுக்கறதா இருக்கிறது. அப்போ நம்ம இதுல இருந்து எப்படி நம்ம மாறுகிறோம் என்றால் அவர் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே அவர் எல்லாவற்றையும் நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக எல்லாவற்றையும் அந்த சிலுவை கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் முடித்து விட்டார் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த மனித குலமானது ஆசீர்வதிக்கப்படுவதற்காகவே ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு சிலுவையை ஏற்றுக்கொண்டு நம்ம எல்லாம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் அவர் என்ன பண்ணாரு, தம்மை அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டு தம்மை தாமே பலியாக ஈந்தார் என்று பார்க்கிறோம். அப்ப இந்த சிலுவையின் மூலமாக சம்பாதிக்கப்பட்ட தேவ ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க எல்லாவற்றையும் அவர் அதிலே முடித்து விட்டார் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 12:2 வாசிக்கிறோம், அவர் தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையில் சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ சந்தோஷத்தின் பொருட்டு அவர் எல்லா அவமானத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது, நம் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் ஆயத்த படுத்தி வைத்திருக்கிறதுக்காக என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் அவர் தலையில கொட்டுறாங்க, நான் யாருன்னு பாருன்னு சொல்றாங்க, முன்முடிய வச்சு அழுத்துறாங்க, கைகளில் கால்களில் ஆணிகள் கடவப்படுகிறது, ரத்தங்கள் ஓடுகிறது, அநேக காரியங்கள் நம்ம சின்ன ஒரு ஊசி குத்தினால நம்மளால தாங்க முடியல. அப்ப இத்தனை வேதனைகள் எவ்வளவு பாடுகள் யாருக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் அந்த கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் சகித்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்போ இது ஒரு புனித வெள்ளி,
இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்திற்குரிய நாளா இருக்கிறது. தேவன் அப்படிதான் நமக்கு வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரோமர் 5:9 பார்க்கிறோம், நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எப்படியா? அவருடைய ரத்தத்தினால், அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மை நீதிமன்றங்களை மாற்றிருக்கிறார். கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நம்ம ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே நம் நீதிமன்றாக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்குள்ள நமக்கு ரட்சிப்பு வந்திருக்கிறது. அதே 5:10 வாசிக்கிறோம், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்குள் ஒப்புரவாக்கினார் என்று பார்க்கிறோம். நம்ம அவரோடு ஒரு ஐக்கியமா மாறிட்டோம். அவருக்குள்ள நான், அவர் எனக்குள்ள இருக்கிறாரு என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசுவின் இந்த சிலுவை மரணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, நம்ம ஒவ்வொரு நாளும் அதை சிந்திக்க வேண்டியதா இருக்கிறது. அநேக விஷயங்கள் நம்ம என்ன நம்ம கடந்து போய் கொண்டே இருக்கிறோம். ஆனால் நினைவு கூறும்படியாக ஒவ்வொன்றும் நமக்கு வேத வசனத்தில நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த இயேசுவின் இந்த சிலுவை மரணம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்குறதா இருக்கிறது அந்த சிலுவை, அந்த மரணமானது மனிதனை சமாதானம் உள்ளவதாக மாற்றுகிறதற்கு அதை அப்படியா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய நோய்களிலிருந்து வியாதிகளிலிருந்து மனிதனை சுகப்படுத்துவதற்காக நம்ம நினைக்கிற ஒவ்வொரு நேரம் பலவீனமா இருக்குது, ஐயோ நமக்கு என்ன ஆகுதுன்னு நமக்கே தெரியலையே, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், அதை நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோம். அந்த நேரத்துலதான் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு ஒரு தட்டி கொடுக்கிற வார்த்தையா, பலப்படுத்துகிற வார்த்தையா நமக்கு கொடுக்கிறது. அப்போ நம்ம அதை உடனே நம்ம மைண்டுக்கு கொண்டு வரணும். அப்ப நம்ம எப்படி நம்ம தேவன் உருவாக்கி இருக்கிறார், அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறார். நம் மனிதனுடைய நோய்களிலிருந்து, அந்த வியாதியிலிருந்து மனிதனை சுகப்படுத்துவதற்காக அந்த கல்வாரி சிந்தின ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. மனிதனை உயிர்ப்பித்து அந்த நித்திய ஜீவனுக்குள், நித்தியத்திற்குள் நடத்துகிறதா இருக்கிறது. மனிதனின் மகிமையான வாழ்க்கையின் ஒரு திறவுகோலாய் இருக்கிறது அவங்க சிலுவை மரணம். 1 Corinthians 1:8 வாசிக்கிறோம், இந்த சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றும், ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறபடியினாலே நமக்கு அந்த வார்த்தைகள் எப்படி இருக்கிறதா, நமக்கு ஒரு பலனாய் இருக்கிறது, தேவ பலனாய் இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு நாளும் அதை சிந்தித்து கொண்டு நம்ம அவர் தான் நமக்கு பலனாய் இருக்கிறார், தேவ பலனாய் இருக்கிறது. ஏனென்றால் அந்த சிலுவையை பற்றி அந்த உபதேசம் ஒவ்வொரு நாளும் நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம், அநேக வார்த்தைகளை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், அது நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 7 வார்த்தைகள் சொல்லி எல்லா இடத்துல அதை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த 7 வார்த்தைகள் கல்வாரி என்ற அந்த தோட்டத்திலே கர்த்தர் அந்த அந்த மரத்துல பேசின அந்த 7 வார்த்தைகள், 7 பூக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த 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 வார்த்தைகள் எப்படி இருக்குதான், நமக்கு ஜீவ பூக்களாய், ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளா அந்த தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஏதோ ஒரு சாதாரணமான எல்லாம் முடிஞ்சிச்சப்பா துக்கம் எல்லாம் கொண்டாடிப்பேன் இன்னைக்கு ஒரு நாள் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, திரும்ப வந்தது 3வது நாள்ல அவர் உயிர் தேடப்படுறார், அன்னைக்கு ஒரு திருப்பி ஒரு கொண்டாட்டம், இது எப்பவுமே நடந்து கொண்டு இருக்கிற காரியங்களா இருந்தாலும் நாம் ஒவ்வொரு வருஷமும் நான் என்ன கற்றுக்கொண்டு இருக்கிறோம், அது மூலியமாக அந்த சிலுவை மரத்தினால் அவர் சிந்தின அந்த ரத்தத்தினால் நம்ம என்ன ஒரு படி மேல நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். பேசிட்டு போறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நம்ம வாழ்க்கையில அதை செயல்படுத்துகிறோமா? மற்றவர்கள் சுட்டி காட்டும் பொழுது, வார்த்தை பேசும் பொழுது நீங்க அங்க எல்லாம் மாற்றங்கள் வரவில்லையே என்று. ஆனா சாதாரண மனிதர்களா இருக்கும் பொழுது அநேக தவறுகள் நமக்கு சரீரத்துல வந்தாலும் நம்ம இதை மாற்றிக்கொண்டு திருத்தி கொண்டு நம்மை நாமே அது வரும் எப்படி வெளிப்படுத்துகிறோமோ அதுதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்து ஜீவிக்கிறார் என்பதற்கு ஒரு பெரிய உதாரணமா இருக்கிறது. அப்போ அவர்கள் எவ்வளவோ ஆணியில அடிக்கிறாங்க, அவரை ரொம்ப அந்த அந்த மேடிகள்ல போட்டு என்ன கசையடிகள் உள்ள எல்லாம் பாக்குறோம் இல்லையா, அநேக குத்துகள் அவருக்கு எல்லாம் வந்தாலும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று முதலாம் வார்த்தையாக அங்க மன்னிப்பை பத்தி சொல்றாரு. இவர்கள் செய்கிறது இவர்களுக்கு தெரியலையா, தெரியாதனால இவங்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஈஸியா ஒரு வார்த்தைய அவர் சொல்லிட்டு அங்க ஒரு மன்னிப்பை அங்க கொடுக்கறதே பார்க்கிறோம். அப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா, குற்றம் புரிந்த அந்த கல்லனுக்கு அவன் சத்தத்தை அறிகிற வண்ணமாக அங்க ஒரு அன்பின் நிமித்தமாக, அதுல கூட ஒருத்தன் தான் பேசுறான், ஒருத்தன் வந்து எதிர்மறையாதான் பேசுறான், இருந்தாலும் அங்க அன்பின் நிமித்தமாக அங்க 2வது வார்த்தையாக அங்க ரட்சிப்பை அங்க குறிக்கிறதாய் பேசுகிறார். இன்றைக்கு நீ பரதேசியில் என்னோடு கூட இருப்பாய் என்று ஒரு மலர்ந்த முகத்தோடு அந்த கிருபையின் இறக்கத்தால் மலர்ந்த அந்த ரட்சிப்பு என்ற வார்த்தை 2வதாக அவர் பேசுகிறார். 3வது, ஈன்றெடுத்த அன்னை அங்க என்ன பண்ணாம துடிக்கிறாங்க. சாதாரண உலகத்துல குழந்தைங்களுக்கு ஒரு அடிப்பட்டால் என்ன ஆகும், அம்மா உடனே ஐயோ என்ன செய்யாச்சுன்னு ஒரு கவலை. அதே போல அங்க அந்த
அங்க தாயானவள் அந்த இடத்துல நின்று அழுகையோடு பார்த்தால கூட அங்க தாயே என்று அவங்க சொல்லல, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று அங்க பாசத்தால் அங்க பராமரிப்புக்காக நம்ம விட்டு சென்ற பிறகு அதுக்கப்புறமா யார் பார்ப்பாங்கன்ற ஒரு கேள்விக்குறியோடு அங்க பராமரிப்பை அங்க தருகிற ஒரு பாசத்தை அங்க நாங்க பார்க்கிறோம். நான்காவதாக கைவிடப்பட்டோரை காக்க வந்த அந்த தேவன் கண்ணீர் யாவையும் துடைக்க வந்தவராய், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன், தனிமையில் மலர்ந்த அங்க தவிப்பாக நான்காம் வார்த்தையை அங்க பார்க்கிறோம். ஐந்தாவதாக ஜீவ தண்ணீர் வரும் அந்த கண்மலையை மாந்தர்கள் பாவத்தை போக்கிடும் நிலையிலே அங்க தாகமா இருக்கிறேன் என்று ஏற்கனவே உரைத்த இப்படிதான் நடக்கணும்னு சொல்லி பிதாவினால் அங்க முன்னால் முன்குறித்த அந்த எல்லா காரியங்களும் ஒவ்வொன்றா நிறைவேறி கொண்டே வருகிறது. அங்க அந்த ஆறாவது ஐந்தாவது வார்த்தையாக அங்க களைப்பு நிறைந்தவராய் அந்த தாக அந்த களைப்பு அங்க பார்க்கிறோம். ஆறாவது தொடர்ந்தது பாவ உலகத்திலே ரத்தம் வடிந்த வண்ணமாக அங்க ரட்சிக்க வந்தவராய் சிலுவையிலே பூரிப்பாய் சிலுவையிலே முழுமையாய் அங்க மலர்ந்ததாய் பார்க்கிறோம் ஆறாவது வார்த்தையாக. ஏழாவது பாவியை மீட்க வந்தவரே அந்த உயர் தேவனின் ஆவியை அவர் தந்தவர், பிதா தன் மகனை யாருமே செய்ய முடியாத அளவுக்கு தன் சொந்த மகனை நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அங்க என்ன பண்றாரு, அங்க எல்லாவற்றையும் கொடுக்கும் பொழுது அவருடைய மனம் எப்படி இருக்கும்னு சொல்லி நமக்கு சாதாரண யோசிக்கும் போதே தெரியும். அந்த விதத்திலும் கூட அங்க நமக்காக அவரை அனுப்பின விதமாக கடைசியாக உன்னதத்தில் மலர்ந்த அந்த ஒப்புவிப்பாக ஏழாவது வார்த்தையை பார்க்கிறோம். இப்படியாக அந்த ஏழு வார்த்தைகளையும் தியானிக்கிற அந்த கால நிலைகளில் இருந்தாலும் நாம் இதன் மூலியமாக என்ன நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம், எதற்காக இவரு ஏதோ வந்துட்டு போலாமே, ஆனா நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது நம் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஏதாகிலும் ஒரு கண்டிப்பாக ஏதோ வாழ்ந்தோம் போனோம் என்று இல்லாதபடி தேவனுடைய வார்த்தையை நம் கடைபிடித்து அவர் என்ன சொல்லி வைத்தாரோ அது போல எல்லாவற்றிலும் அந்த முதல்ல இருந்து அந்த ஏழு வார்த்தையும் நம்ம வாழ்க்கையில மிகவும் முக்கியமாக இருக்கிறதா இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில நம்ம என்னென்ன செய்ய முடியும், நம்மளால முடிஞ்சது ஒரு கோபப்பட்டாலும் மன்னிக்கக்கூடிய ஒரு அந்த சாக்கியம் நமக்கு வேணும், மற்றவர்களை நம்ம ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரக்கூடிய காரியங்களா இருக்கும், ஒண்ணுமே இல்லை இல்ல திக்கற்றோர்களா இருக்கும் பொழுது நம்மளால இருந்த கொஞ்சம் ஐயோ எனக்கு நிறைய வசதி வந்தா தான் செய்வன் இல்லாதபடி நமக்கு இருக்கும் அந்த கொஞ்சத்துல கொடுத்து அவர்களை பராமரிக்கக்கூடிய அந்த காரியங்களை நாம் செய்யலாம். தவித்து கொண்டிருக்கும் அநேக குடும்பங்களுக்கு நம்மளால ஈன்ற அளவுக்கு அதுல இருந்து அவங்களை வீட்டுக்கு கொண்டு வரலாம். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்து இந்த உன்னதமானவரின் இந்த சிலுவை மரணத்தினால் நாம் இதை கற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து இந்த நாளிலிருந்து ஒரு தீர்மானத்தோடு நம் வாழ்க்கையில் இருக்கும் குற்றம் குறைகள் தயம் எல்லாவற்றையும் தேவனே நாங்கள் என்ன பண்ணோம், அவர் மன்னித்து பிள்ளைகளா இருந்து நம்ம எல்லாவற்றையும் வீட்டுக் கொண்டாலும் அப்பா பிள்ளை என்ற உறவை புது உடன்படிக்க நம்ம கொடுத்திருக்கிறபடியினாலே நாம் இருக்கும் சில சில காரியங்கள் நம்மை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி தேவனோடு இணைந்து வாழ்வோம். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த வார்த்தையை கேளுங்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை இன்னும் பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமே. நீங்க வந்து தொடர்ந்து இந்த வார்த்தைகள்லாம் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, ஆகையினால ஏதோ பார்த்துட்டோ போனோம் அப்படின்னு சொல்லி இல்லாதபடி நீங்கள் அநேகருக்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க. ஏனென்றால் தேவன் உங்களோடு இருந்து அநேக காரியங்களை திட்டங்களை செயல்படுத்துவார் என்று நான் நினைக்கிறேன். ஆகையினாலே நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜெபிக்கலாம். கிருபையில் நிறைந்த நல்ல ஆண்டவர், அப்பா நீ கொடுத்த தர்மியான இந்த காலை வேலைக்காக உண்மை ஸ்தோத்திரிகள் துதிக்கிற கர்த்தாவே, எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே இந்த பாரம்பரியமாக ஆண்டவரை அழுது துக்கித்து கலங்கி கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் நாங்கள் நினைக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே இந்த சிலுவையின் பாடு மரணத்தினால் நாங்கள் என்ன கற்றுக்கொண்டோம், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் என்ன தீர்மானத்தோடு நடக்க போகிறோம், இந்த நாளிலிருந்து அந்த தீர்மானத்தோடு நாங்கள் செயல்பட தேவாவியானதே முழுதுமாய் ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் நித்திய ஜீவனுக்கு என்று நாங்கள் காத்துக்கொள்ளப்பா, நீ என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஒவ்வொரு காரியங்களும் எங்களை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுக்கு மேலாக எங்களுக்கு கொடுத்த சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே மனிதர்களை பார்த்து நாங்கள் ஃபாலோ பண்ணி போகாதபடி தேவரே உண்மை மாத்திரமே நாங்கள் நினைத்து வழியிலே நாங்கள் நடக்க உங்களுடைய சிந்தனைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் கர்த்தாவே. இந்த கல்வாரி சிலுவையில சிந்தின அந்த ரத்தம் ஒவ்வொரு காயங்கள்லாம் கர்த்தாவே வியாதி உள்ளவர்களுக்காக பலவீனம் உள்ளவர்களுக்காக ஆண்டவர் ரத்தத்தை சிந்தினீர் ஆண்டவரே. படுக்கையில் இருக்கும் பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக கர்த்தாவே, பலவீனமா இருக்கும் பிள்ளைகளுக்கு கர்த்தாவை பலத்தை தருவீராக கர்த்தாவை, மான்களின் கால்களைப் போல மாற்றுவீராக அப்பா. வயதாகிவிட்டதே இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் ஏந்துவேன் தாங்குவேன் சோப்பேன் என்று தப்புவிப்பேன் என்று சொன்ன வண்ணமாய் நீ பாதுகாத்துக் கொண்டு வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே இதை அமர்ந்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இனிமேல் பார்க்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சகோதர சகோதரிகளையும் நம்ம மனதார பிளஸ் பண்றோம்ப்பா. தேவைகள் அநேகம் இருக்கலாம் அப்பா, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறவர். தேவைகளை சந்திங்க, குறைகளை நிறைவாக்குங்க, எல்லாவற்றையும் கருத்துல கொடுங்க. இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமென் ஆமென் நீங்கள் அனைவரும்